நியூமன்னார் நேர்களுக்கு வணக்கம். தமிழர்கள் எதை செய்தாலும் அதற்கு பின் பெரும் ஆச்சரியமூட்டும் காரணங்கள் இருக்கிறது. அப்படித்தான் தமிழர்களுடைய திருமணங்களிலும் தொன்று தொட்டு செய்யப்பட்டு வருகின்ற சில சடங்குகளில் பின்னணியில் மிகப்பெரிய காரணங்களும் வரலாறுகளும் இருக்கிறது. அப்படி கன்னிகாதானம் என்றால் என்ன? திருமணம் முடிந்த பிறகு ஏன் பாலும் பழமும் கொடுக்கப்படுகிறது? இப்படியான விடயங்கள் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. வயிற்று பசியை போக்குகின்ற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள். நிதானமே சிறந்தது என்பவர்கள் கூட உண்டு. ஆனால் தானங்களிலேயே மிகப்பெரிய மகாதானமாக சாஸ்திரம் எதை குறிப்பிடுகின்றது தெரியுமா? அதுதான் கன்னிகாதானம். திருமணம் செய்து வைக்கும் பொழுது ஒரு பெண்ணின் தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் அந்த நிகழ்வை கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள். இந்த உலகில் பலவிதமான தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வில் சொல்லப்படுகின்ற மந்திரம் சாட்சியாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் எதுவென்றால், கன்னியாதானம் செய்பவருக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளை கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரங்களின் பொருளாக இருக்கிறது. உன் வம்ச விருத்திக்காக குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னியாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆண் பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகள் செய்கின்ற கர்மாவின் மூலம் அதன் ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும். ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுத்தால் அது வம்சத்தின் 21 தலைமுறைகளையும் கரையேற்ற உதவுகிறது. ஏனென்றால் பெண் பிள்ளைகளை பெற்றவன் இதனால் தான் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகவே பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணமாக அமையும். அதுபோல்தான் திருமணம் முடிந்த பின்பு பாலும் பழமும் கொடுப்பதென்பது வழக்கமாக இருக்கிறது தொன்று தொட்டு. இதனுடைய உண்மை காரணம் என்னவென்றால், பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கிறது. கணவர் வீட்டார் கூறுகின்ற வார்த்தைகளில் தவறான புரிதல் வரும். அதில் கேலி கிண்டல், ஏன் சில நேரம் அதட்டல் என கூட ஏற்படலாம். அந்த நேரங்களில் பெண்ணே, ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இருக்காதோ, அதுபோல கணவன் வீட்டார் உனக்கு தீமையை செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளால் கொட்டிவிடாதே என்பதை குறிப்பதற்காகத்தான் பால் அருந்துகிறார்களாம். அதுபோல வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூல மரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ, அதுபோல் கணவனை சார்ந்து வம்ச விருத்தியை நீ தர வேண்டும் என்பது தான் இந்த வாழைப்பழம் கொடுப்பதற்கான காரணமாக இருக்கிறதா. மணமகனுக்கு ஏன் இவற்றை தருகிறார்கள் என்றால், மணமகனே, பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல அந்த பெண்ணிடம் அறிவும் ஆற்றலும் உள்ளது. அதை பக்குவமாக உரையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணெயை நெய்யாய் எடுப்பது போல அவளுடைய அறிவை நீ பக்குவமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதன் கருத்தாக இருக்கிறது. இந்த பெண்ணை உங்களுடைய குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம். அதை பட்டு போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே மணமகனுக்கு பழம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. எனவே சடங்குகளை நாங்கள் எதுவென்று தெரியாமல் கூட இன்று வரையிலும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தமிழர்களினுடைய தொன்று தொட்டு வரும் பல பழக்க வழக்கங்களில் மிகப்பெரிய அர்த்தங்களும் சுவாரஸ்யமான பல விடயங்களும் இருக்கிறது. இதை அறிந்து கொண்டு அதை செய்தால் மிகவும் பலனளிக்கும். இது போன்ற நல்ல செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து நியூ மன்னாரினுடைய யூடியூப் தளம் மற்றும் ஃபேஸ்புக் தளமூடாக இணைந்திருங்கள்.